இருந்தாலே உள்ளம் கலங்க மாட்டேன், செருப்பு இருந்ததற்கா சிந்தை கலங்குவேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே காலேஜில் சுடிதார் போட்டு துப்பட்டா போட்டு லெகின்ஸ் போட்டால் இங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட காலேஜுக்கு நான் வரும்போது டிபார்ட்மெண்ட்டில் 40 பசங்க, ஒரு பொண்ணு கூட இல்லை. அவங்களுக்கு ஒரு பொண்ணுனாச்சும் கிளாஸில் வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நான் போய் நின்னேன். எனக்கும் அங்கே ஒரு பொண்ணும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட பின் குத்திட்டு தலைவாரிட்டு ரொம்ப தலை குனிஞ்ச மாதிரி நடந்து வந்தேன்னா, இன்றைக்கி வேட்டி கட்டிட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார முடியுதுன்னா அதே காலேஜில் ஏற்படுற மாற்றம், முக்கியமாக நம்ம காளீஸ்வரர் தொழர் பண்ணுற ஒரு ஒரு வேலைகளும் ரொம்ப முக்கியமானது. உருப்பருந்தாலே உள்ளம் கலங்க மாட்டேன், செருப்பருந்ததற்கா சிந்தை கலங்குவேன் அப்படின்னு ஒரு பழைய கோட்டு ஒன்று இருக்குது. என் உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை அறுத்து போட்டால் கூட எனக்கு கவலை இல்லை. அதை விட முக்கியமானது என்னோடய ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி. நீங்கள் செருப்பு மாதிரி கிள்ளி போடுற புள்ளிக்கெல்லாம் நாங்கள் பயந்துட மாட்டோம். அதுதான், நீங்கள் 4 பேர் சிரிக்கலாம், நடக்கும்போது கிண்டல் பண்ணலாம், இதெல்லாம் பல நாள் கேட்டு கேட்டு நடந்த எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மெத்தனமாகவே நடக்க தோணுது. எவ்வளோ நாள் கிண்டல் பண்ண முடியும், எவ்வளோ நாள் கேலி பண்ண முடியும்? நாங்கள் மேடை ஏறி ஆடுனா, மேடை ஏறி பாடுனா, மேடை ஏறி நடித்தா கிண்டல் பண்ணுற கைகள் கூட தட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு உழைப்பு ரொம்ப அவசியம், கலைஞர்களுடைய உழைப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா கலை கொடுக்குற மாற்றம் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிஸ்ட்டுக்கு ஈக்குவலான சேஞ்ச். ஃபீல்டு ஒர்க் பண்ணி, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி, கோர்ட்டு கேஸு, அவ்வளவு மாற்றங்கள் எப்படி நிகழ்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு வெகுஜன சினிமாவோ இல்லை ஒரு மேடை நாடகமோ இது கொடுக்குற மாற்றமுக்கும் ஈக்குவலானது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. நான் ஒரு சினிமாவுக்கு வசனம் எழுதுறதுக்காக போயிருந்தேன். அப்போ என்ன மாதிரியான கதை இங்கே அப்படின்னு கேட்டேன். 2 பொண்ணுங்களுக்கு இருக்கிற லவ் ஸ்டோரி, அதுதான் எழுதணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அதில் லெஸ்பியனுங்கிற வேர்டு மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு. என்னங்க லெஸ்பியனுங்கிற வேர்டு வராமல் எப்படிங்க ஒரு லெஸ்பியன் சினிமா எடுக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லைம்மா, அப்படி தான் நம்ம எழுதணும் அப்படின்னாங்க. அவ்வளோ சிக்கான ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ நிறையா குயர் சினிமா வருது, குயர் ஆர்டிஸ்ட் பேசப்படுறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் தான் ஒரு குயர், கே, லெஸ்பியன், பைசெக்ஷுவல், நான் ஒரு ஆர்டிஸ்ட், என் விஷயம் வெளில தெரிஞ்சால் எல்லோரும் நான் அசிங்கமாக பேசுவாங்க, அவமானமாக நினைப்பாங்க, அதுக்காக நான் இந்த ஹெட்ரோசெக்ஷுவல் ப்ரிவிலேஜை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் வெளியே வரமாட்டேன், எனக்கு ஒரு ஆணை பிடிக்கலனாலும் ஆண் கூட நடிப்பேன், ஒரு ஆணை விரும்புகிறவன மாதிரி காமிச்சுப்பேன், இந்த மாதிரி ஒரு பெரிய மனச்சிக்கல் போராட்டங்களுக்குள்ள சினிமா மட்டும் இல்லை நாடக கலைஞர்களுமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு நான் ஒரு ஒரு பெண்ணாக காமிச்சுக்கிறதுனால, பெண்ணாக உடையணிகிறதால எனக்கு கிடைக்கிற மரியாதை, கௌரவம், அது நான் இப்படி இருந்தால் கிடைக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அடையாளத்தை, என்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கிற நான் ஒரு போராட்டம் பண்ணுறேன்ல, அந்த போராட்டம் வந்து மென்டல் ஹெல்த்தாக ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அப்படி ஒரு சிஸ் ப்ரிவிலேஜை தூக்கி மேலே அணிஞ்சிட்டு நடக்கிறதே ஒரு பெரிய கணமாக பார்க்குறேன். அப்படி இறந்து போன, சூசைட் பண்ண எத்தனையோ தோழர்கள் என் லைஃப்பில் இருந்திருக்காங்க, அவங்களுக்காகவும் இந்த மேடையில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன், அதில் ஒரு ஃபெமினிஸ்ட் டான்ஸர் ஒருத்தவங்க அதில் ஸ்டேஜில் ஆடிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் லைஃப்பில் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப தனிமையை கொண்டுட்டு இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும், ஆனால் இப்படி மேடையில் ஏறி நின்று ஆடும்போது இந்த மக்கள்லாம் தட்டுற கைத்தட்டு இருக்குல்ல, அப்போ என் மனசுக்குள்ளே சொல்லும், யூ ஆர் நாட் அலோன். அவ்வளோதான், ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து தனிமைங்கிறதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். உங்கள் கதைகளை, உங்கள் கவிதைகளை, உங்கள் பேச்சை யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி தனிமையாக இருக்க முடியும்? அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்டல் ஹெல்த் நமக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இங்கே குயர் பெருமையை மட்டும் பேசாமல் குயருக்கு என்ன தேவைங்கிறதையும் நான் ரொம்ப அவசியமாக நினைக்கிறேன். முக்கியமாக நிறையா குயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் வரணும், ஃபெல்லோஷிப் வரணும், ஃபிலிம் யூனியனில் வந்து யூனியன் கார்டு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு பேக் டான்சர்ஸ்க்கோ இல்லை அதர் 24-30 டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும்
ஒரு ஓரளவுக்கு இடஒதுக்கீடோட காடுகள் இலவசமாக கிடைக்கும். அப்போ தான் நிறைய பேர் வேலை பார்க்க முடியும். அது நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷனாக இதை நான் முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அழகு ஜெகன் பாடின மாதிரியே எனக்குள்ளேயும் ஒரு ஒப்பாரி ஓடிட்டே இருக்கும். அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஒப்பாரி எப்பவுமே அழகு ஜெகன் கூட நான் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு சோகமாக எதுவுமே எடுக்காதீங்க, எழுதாதீங்க, வீட்டுக்கு போகும்போது அது ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்ட்டு. அத்தை அடித்தாலோ அவளை போல இல்லைன்னு, சித்தி அடித்தாலோ செத்துப்போன்னு சொல்லி சொல்லி, மாமா அடித்தானோ மன்மதனை கட்ட சொல்லி, சீமை உறங்கும்போது சின்ன பொண்ணு செத்துருச்சு. இத்தனை தற்கொலைகளை தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜ் ஏறுறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம்.